எல்லாருக்கும் வணக்கம். நார்மலாக நம்ம டெய்லி வீடு கூட்டுறோம், வீடு கூட்டிட்டு அந்த குப்பையை அள்ளும்போது பார்த்தீங்கன்னா அந்த குப்பையில் வந்து தூசியை விட அதிகமாக வந்து முடி தாங்க இருக்கும். அதுவும் முடிங்கிறது சின்ன முடி இருக்கும், இல்லை நீல முடி இருக்கும், நிறைய முடிகள் தான் நம்ம குப்பையில் அள்ளுவோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன? வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் முடி கொட்டுதுன்னு அர்த்தமா? இது நார்மல் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நார்மல் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக எல்லாருக்குமே 100 முடி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 80 to 150 முடி ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு நார்மலாக அவங்க தலையிலேருந்து கொட்டும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கூட்டும் போதும் குப்பையில் அதிகமாக முடி இருக்கும், பாத்ரூமில் அதிகமாக முடி வந்து தண்ணி போகிறதை அடைச்சிக்கும், நம்ம படுக்கிற தலைகாணிலெலாம் பார்த்திங்கன்னா முடிகள்லாம் கொட்டி கிடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் தாங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக முடி கொட்டும். இது வந்து ஒரு நார்மல் திங் தான். பட் சில பேருக்கு வந்து இந்த முடி கொட்டுதல் அப்படிங்கிறது நார்மல் மீறி அதிகமாக முடி கொட்டும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ முடி கொட்டுறதுலேயே ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து நிரந்தரமாக முடி கொட்டுதல் அப்படிங்கிறது, அதாவது முடி கொட்டிடுச்சுன்னா திருப்பி முளைக்காது. இன்னொரு வகை வந்து தற்காலிகமாக முடி கொட்டுதல், டெம்பரரின்னு சொல்லுவோம். ஒரு சீசனில் திடீர்னு பார்த்தா முடி அதிகமாக கொட்டும், ஆனால் அவங்களுக்கு திருப்பி முடி முளைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்க தான் வந்து தற்காலிக முடி கொட்டுதல் பிரிவினர். ஸோ இந்த நிரந்தர முடி கொட்டுதல்னா என்ன? இந்த தற்காலிக முடி கொட்டுதல்னா என்ன? யார் யாருக்கு இது ஏற்படும்? ஸோ அப்படி ஏற்படும் போது அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது உணவுகள் இருக்கா? அதுக்கு ஏதாவது உடற்பயிற்சிகள் இருக்கா? அதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? ஸோ இதற்கான விடைகளை தான் இன்னைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல நம்ம தலைமுடி குறித்த ஒரு சின்ன புரிதல் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. இப்போ நம்ம மண்டை இருக்குது. ஸோ நம்ம மண்டையில் முடி முளைக்கிறது. ஸோ இதை பற்றி இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுதான் நம்ம வெளியில் பார்க்குறது. ஆனால் நம்ம மண்டையில், நம்ம மண்டைக்கு உள்ளார இந்த முடி எங்கேருந்து முளைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரியணும். ஸோ எல்லா முடிக்கு கீழேயுமே வந்து ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேர் ஃபாலிக்கல்னு ஒரு பகுதி இருக்கும். ஸோ எல்லா முடிக்குமே ஒரு ஹேர் ஃபாலிக்கல் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஃபாலிக்கல் தான் வந்து ஒரு விதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதை போட்டால் எப்படி செடி முளைக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் ஃபாலிக்கல்ங்கிறது. இந்த ஹேர் ஃபாலிக்கலில் வந்து நிறைய வந்து ரத்த நாளங்கள் இது வழியாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த ரத்த சப்ளை இது இந்த ஹேர் ஃபாலிக்கலுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ரத்த சப்ளை மூலமாக தான் வந்து இந்த முடிக்கு தேவையான போஷாக்கான நியூட்ரிஷன் சத்துக்கள் எல்லாமே இந்த ரத்த சப்ளை மூலமாக இந்த ஹேர் ஃபாலிக்கலுக்கு போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹேர் ஃபாலிக்கல் மட்டும் இல்லாமல் நிறைய நரம்புகள் இருக்குது. இந்த நரம்புகள் வந்து வலி உணர்வையும் நம்மளுக்கு கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சுரப்பிகள் இருக்குது. நம்ம முடிக்கு எண்ணெய் பசை கொடுக்கக்கூடியது இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் முடியோட பார்ட்ஸ். பொதுவாக இந்த முடியை வந்து ரெண்டு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஸோ இந்த பகுதி வந்து ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லலாம், இந்த பகுதியை வந்து ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முடிக்கு வெளியில் நம்ம பார்க்குறது ஹேர் ஷாஃப்ட்டு, நம்ம மண்டையில் அந்த முடி முளைக்கிற இடம் தான் வந்து ஹேர் ஃபாலிக்கல். ஸோ இந்த ஹேர் ஷாஃப்ட்டு, இந்த ஹேர் ஃபாலிக்கல், இது எல்லாமே கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனால் உண்டானது. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முடி எதால் உருவானது? புரோட்டீனால் உருவாகியிருக்கு. ஏன் தலைமுடியை பற்றி இவ்வளோ விலாவரியாக சொல்கிறேன்னா, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிரந்தர முடி கொட்டுதல் ஒன்று இருக்குது, டெம்பரரி தற்காலிக முடி கொட்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பகுதி மேலே இருக்கிற ஹேர் ஷாஃப்ட் பகுதியெலாம் கொட்டலாங்க, அது நார்மல் தான். ஆனால் இந்த ஹேர் ஃபாலிக்கல் பகுதி கொட்டக்கூடாது. ஸோ இந்த ஹேர் ஷாஃப்ட் பகுதி மட்டும் கொட்டுச்சுன்னா அது வந்து டெம்பரரி ஹேர் லாஸ். இதே இந்த ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்லக்கூடிய விதைகள், ஸோ இந்த ஹேர் ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், திரும்பி முடி முளைக்காது, தலைமுடி மறுபடியும் முளைக்காது. ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு, இது தற்காலிக முடி கொட்டுதலுக்கும் நிரந்தர முடி கொட்டுதலுக்கும். ஸோ முடியோட வளர்ச்சி குறித்து தெரிஞ்சுக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இப்போது இது வந்து ஷாஃப்ட்டு ஃபாலிக்கல்லாம், இந்த முடி முளைக்கிறதுல வந்து மூணு ஃபேஸ் இருக்கும். ஆனாஜன், கட்டாஜன், டீலோஜன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபேஸ் இருக்கும். இப்போ ஆனஜன் அப்படிங்கிறது தான் க்ரோத் ஃபேஸு, வளர்ச்சி பருவம்னு சொல்லுவோம். இது வந்து 3 to 5 வருஷம், அதாவது ஒவ்வொரு முடியுமே ஒரு அனாஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி பருவத்தில் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ வந்து 3 to 5 வருஷம் அந்த முடி முளைக்கும். ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிற அளவில், தொடர்ந்து மாதத்துக்கு 1/2 இன்ச் அப்படிங்கிற அளவில் முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முடியோட சைஸ் வந்து ஒரு 6 இன்ச், 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். இது வந்து அனாஜன் ஃபேஸ், ஒரு முடிக்கான ஒரு வாழ்நாள் கால
காலம் இது. ஸோ அதுக்கடுத்து கட்டஜன் ஃபேஸ், இந்த ஃபேஸில் வந்து முடியோட வளர்ச்சி கம்மியாயிரும். இது ஒரு 10 நாட்கள் தான் இருக்கும். இது நான் எவ்வளோ சொன்னேன், 3 to 5 வருஷம் சொன்னேன். இது வந்து ஒரு 10 நாட்கள் தான் இருக்கும். இந்த 10 நாட்களில் மெதுவாக அதோட வளர்ச்சி கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்து லாஸ்ட் ஃபேஸு டீலோஜன் ஃபேஸ். இந்த டீலோஜன் ஃபேஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ், முடியோட வளர்ச்சிகள் முடிஞ்சு போச்சு, இனிமே வந்து முடி வந்து வளராது, அது வந்து கொட்டுற நேரம் தான் வந்து டீலஜன் ஃபேஸ். ஆக ஒரு முடியோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு 5 to 6 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹேர் ஷாஃப்ட் பகுதி கொட்டிடும். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹேர் ஃபாலிக்கல்லிருந்து புதுசாக இன்னொரு ஹேர் ஷாஃப்ட் முளைக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு முடி வந்து முளைக்கிறதுக்கான 3 பருவங்கள். இதுதான் முடியோட ஒரு ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லலாம். நிரந்தர முடி கொட்டுதல் அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் ஃபாலிக்கல் இருக்காது அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி டெம்பரரி அதாவது தற்காலிக முடி கொட்டுதலில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த அனஜன் ஃபேஸில் இருக்கிற அந்த ஹேர் ஷாஃப்ட்டு அப்படியே நேராக டீலோஜன் ஃபேஸ்க்கு வந்துடும், அதாவது ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு வந்துடும், உடனே கொட்டிடும். அதுக்கப்புறம் திரும்பி முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுதான் தற்காலிக முடி உதிர்வு. இந்த சமயத்தில் நம்ம கரெக்டான ஆக்ஷன், கரெக்டான விஷயங்களை செஞ்சோம்னா திருப்பி அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதை விட்டுட்டோம்னா திருப்பி அது பெர்மனண்ட்டாக மாறிடும், நிரந்தர முடி கொட்டுதலாக மாறிடும். ஸோ அதை மாறாமல் இருக்கணும், முடி முளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. ரொம்ப ஓவராகவே முடியை பற்றி நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சாலும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல வகையில் நன்மை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றி நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான பகுதிக்கு வருவோம். அடுத்து என்னென்ன காரணங்களால் நிரந்தரமாக முடி கொட்டும் பர்மனன்ட் ஹேர் லாஸ், என்னென்ன காரணங்களால் தற்காலிகமாக முடி கொட்டும் டெம்பரரி ஹேர் லாஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்பரரி தற்காலிகமாக முடி கொட்டுதல் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம், என்னென்ன காரணங்கள் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக முடி கொட்டுதலில் முதல் முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மன அழுத்தம் தான் வந்து முடி கொட்டுதலில் முதல் தற்காலிக காரணம். முக்கியமாக குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இறக்கும்போது அந்த அதிர்ச்சி வந்து நம்மளுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சரியான வருமானம் இல்லை, குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்க முடியல அப்படின்னு ஒரு பெரிய அளவில் மன அழுத்தம்லாம் ஏற்படும் போது கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்மளோட முடியோட வளர்ச்சியும் சேர்த்து பாதிக்கும். அதுக்கு மெயினான ரீசன் முளைக்காது. அடுத்து ரெண்டாவது காரணம், கர்ப்பகாலம் முடிஞ்சு நம்ம பிரெக்னன்சி ஆகி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெலிவரி ஆனப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும். ஆனால் கர்ப்பகாலத்தில் முடி நல்ல போஷாக்காக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கலாம். முடி நல்ல அடர்த்தியாகவும் நல்ல போஷாக்காகவும் இருக்கும் கர்ப்பகாலத்தில். ஏன்னா அந்த நேரத்தில் ஈஸ்ட்ரோஜன் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து நம்ம முடியை போஷாக்காக வச்சுக்கோ. ஆனால் கர்ப்பகாலம் முடிஞ்ச உடனே அந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் வந்து அந்த போஷாக்கு குறையும், இந்த ஹார்மோன்கள் சுரப்புலாம் குறையிறதுனால கர்ப்பகாலம் முடிந்த சில நாட்கள் போஸ்ட் பார்ட்டல் பீரியட்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் வந்து முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும். ஆனால் சரியான உணவும் சரியான ஆகாரமும் உடற்பயிற்சியும் செஞ்சோம்னா இது திரும்பி மாறிடும், ரிவர்ஸ் ஆகிடும், திருப்பி நம்மளுக்கு நார்மலாக முடி முளைத்தல் அப்படிங்கிறது நார்மலாக ஆரம்பிச்சிடும். அடுத்து மூணாவது காரணம் கிராஷ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய உணவுகளை கட்டுப்படுத்தி நிறைய உணவுகள் சாப்பிடாம நம்ம உடம்பை நாமளே வருத்திக்கிட்டு நம்ம உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணும்போது, முக்கியமாக யங்ஸ்டர்ஸு அதிக எடை உள்ளவங்களாம் வந்து இதை தீவிரமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றத ரொம்பவே குறைச்சிடுவாங்க. அதிரடியாக உணவு குறைப்பு பண்ணுறது அப்படிங்கிறது அதான் கிராஷ் டயட். அந்த அதிரடி உணவு குறைப்பு அப்படிங்கிறது நம்ம பாடியை பெரிய அளவில் பாதிக்கும். முக்கியமாக நம்ம பாடிக்கு தேவையான முக்கியமான மினரல் அண்ட் வைட்டமின் சத்துக்கள்லாம் காணா போயிடும் அந்த நேரத்தில். ஸோ அதனால் தற்காலிக முடி கொட்டுதல் ஏற்படும். நானாவது காரணம் வந்து மருந்துகள். சில விஷயங்களுக்காக சில மருந்துகள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு
கர்ப்பத்தடை மாத்திரைகள் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓசிபி கர்ப்பத்தடை மாத்திரைகள் வந்து அதோட சைடு எஃபெக்டாக வந்து சில சமயம் முடி கொட்டுதல் ஏற்படலாம். மனசோர்வு காரணமாக, அதாவது டிப்ரெஷன் சொல்லுவோம், அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதுனால அந்த டிப்ரெஷன் மாத்திரைகள் ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரைகள் சில சமயம் நம்ம கொடுப்போம். இந்த ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரைகள் வந்து முடி கொட்டுறதுக்கு ஒரு காரணமாக மாறிடலாம். அப்புறம் கேன்சர், இந்த கேன்சருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். இந்த கீமோதெரப்பி மருந்துகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கீமோதெரப்பி மருந்துகள் கொடுக்கும்போது எப்படி அந்த நேரத்தில் பயங்கரமாக முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்போ டயட் பண்ணுறது, எடை குறையிறதுக்கும் சில மாத்திரைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அந்த மாதிரி மாத்திரைகள் யூஸ் பண்ணுறது டேஞ்சர் தான். ஸோ இந்த எடை குறைப்பு மாத்திரைகளும் வந்து நம்மளுக்கு தற்காலிக முடி கொட்டுதலை ஏற்படுத்தும். அப்புறம் இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த கொதிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீட்டா பிளாக்கர் மாத்திரைகளும் வந்து தற்காலிக முடி கொட்டுதலை ஏற்படுத்தும். அடுத்து ஐந்தாவது காரணம் வந்து சில குறிப்பிட்ட நோய்கள் வந்து முடி கொட்டுதலை அதிகரிக்கும். சர்க்கரை நோய் வந்து கொஞ்சம் முடி கொட்டுதலை அதிகரிக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா முடி கொட்டுதலை அதிகரிக்கும். பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ஓவரி சம்மந்தப்பட்ட வெயிட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் கூட இந்த மாதிரி தற்காலிக முடி கொட்டுதல் இருக்கும். ஆனால் இதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த முடி கொட்டுதலை தடுக்கப்படும். அடுத்து ஆறாவது காரணம் வந்து சத்து குறைபாடு, அதாவது வைட்டமின் சத்து, வைட்டமின் ஏ பி சி டி எல்லா வைட்டமினும் எடுத்துக்கோங்க. எல்லா வைட்டமினுமே வந்து முடியோட வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சத்துக்கள் தான். ஸோ இதில் வைட்டமின் சத்து குறைபாடு இருந்தாலோ இல்லை இரும்பு சத்து, மினரல்ஸில் வந்து முக்கியமான ஒரு தாது வந்து இரும்பு சத்து, இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலோ கண்டிப்பாக வந்து முடி கொட்டுதல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஜிங்க்னு இன்னொரு மினரல் இருக்குது, இந்த சத்து குறைந்தாலும் முடி கொட்டுதல் ஏற்படும். ஸோ இந்த சத்து குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. பட் அந்த பிளட் டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் வந்து அதை உங்கள் ஆகாரத்தில் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன உறவுகள் இந்த வைட்டமின் அண்ட் சத்து குறைபாடை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணாலே போதும், நீங்கள் என்ன பிளட் டெஸ்ட் பண்ணாலும் கடைசியாக வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்று தான், கரெக்டான டயட்டு, அந்த வைட்டமினையும் இரும்பு சத்தையும் உங்கள் உணவில் திருப்பி கொண்டு வர்றது தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட். அடுத்து ஏழாவது விஷயம், இந்த ரிங் வோம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை, இன்னைக்கு கருப்பு பூஞ்சை அப்படின்னு ஒரு பூஞ்சை வகை நோய் பற்றி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பூஞ்சை வகை வியாதி வந்து நம்ம தலையில் கூட ஏற்படலாம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேப்பில் இருக்கும், நம்ம டாக்டர்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். இது மேபி தமிழில் கூட இதை வந்து புழுவெட்டு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், தலையில் புழுவெட்டு ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த புழுவெட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதனால் இதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இருக்குது, அதை நம்ம போட்டு சரி பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே குணப்படுத்திடலாம். ஆனால் இதை அப்படியே விட்டுட்டோம்னா இது வந்து டெம்பரரி, தற்காலிகமாக இருக்கிறது வந்து நாளைக்கு பர்மனெண்ட், நிரந்தரமாக முடி கொட்டுதலாக மாறிடும், அதுக்கப்புறம் திருப்பி முடி முளைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த புழுவெட்டு இருக்கா, ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத ஆரம்பத்திலே கண்டறியது ரொம்ப முக்கியம். அடுத்து எட்டாவது விஷயம், லாஸ்ட் விஷயம், இந்த ஹேர் கேர், நம்ம முடியோட ஹெல்த்துக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ஹார்டான ஷாம்புக்கள், நம்ம மேக்கப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்டான சில பொருட்கள், சாதனங்கள், கெமிக்கல்கள் சேர்க்கப்பட்ட சாதனங்கள், இதெல்லாம் வந்து நம்ம முடி கொட்டுதலை சில சமயம் தூண்டி விட்டுடும், அதிகமாக முடி கொட்டுதல் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம ஷாம்புவே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன விதமான ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த மாதிரி ஹேர் கேர், நம்ம முடியோட ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட் கூட நம்ம முடி கொட்டுதல் அதிகரிக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அடுத்து நிரந்தர முடி கொட்டுதல் எதனால ஏற்படுதுங்கறத பாப்போம். அதாவது நிரந்தர முடி கொட்டுதல், சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா நம்ம முடியில இருக்கிற ஷாஃப்ட் ஃபாலிக்கிள், இந்த ஃபாலிக்கிள் டேமேஜ் ஆகுது. இந்த ஹேர் ஃபாலிக்கிள் எப்பலாம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு நிரந்தர முடி கொட்டுதல் ஏற்பட்டுருச்சு, இத திருப்பி கொண்டு வரது கஷ்டம் அப்படிங்கறது புரியும். சோ நிரந்தர முடி கொட்டுதல்ல நம்பர் 1 பாயிண்ட், ஆண்களுக்கு வரக்கூடிய, ஆண்களுக்கே உரித்தான அந்த வயது ஏற ஏற வரக்கூடிய மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வயது ஏற ஏற நம்ம ஹேர் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடியோட லைன் இந்த இடத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சின்ன வயசில், அப்புறம் போக போக இந்த முடியோட லைன் மேலே ஏறிக்கிட்டே போகும். முக்கியமாக அந்த மேலே ஏறுதல் அப்படிங்கிறது ரெண்டு சைடும் நம்ம டெம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ரீஜன்லையும் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். எனக்கே இந்த முடி கொட்டுதல் இந்த சைட்லலாம் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு, இது வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் முடி ப்ரிசர்வ் ஆகும், அதனால தான் இதை வந்து எம் டைப் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு எம் இப்படி வரைஞ்சோம்னா இது வந்து எம் டைப்
ரிசீடிங் ஹேர் லைன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு பக்கமும் இப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது இந்த ஷேப் வந்து ஒரு எம் லெட்டர் ஆங்கில எழுத்து எம் ஷேப்பில் நம்ம முடி கொட்டுதல் ஏற்படும். ஸோ இப்படி நம்ம ஹேர் லைன் மேலே போகிறதுக்கு தான் வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிரந்தர முடி கொட்டுதல். இது வந்து பரம்பரை காரணமாக ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று எம் ஷேப்பு, இன்னொன்று வந்து இந்த இடத்துல இருக்கிற முடிகள்லாம் வந்து ரொம்ப மெல்லிதாகி அந்த இப்போ உள்ளே இருக்கிற முடிகள்லாம் நல்லா திக்காக அவங்களால தொட்டு பார்த்தா தெரியும். ஆனால் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க முடியெல்லாம் ரொம்ப சின்னதாக அப்படியே ரொம்ப மெல்லிசாகவும் இழுத்தாலே டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி போக போக அப்படியே முடி கொட்டுதல் அதிகமாகிட்டே போகும். இதுதான் மேல் பாட்டன். இது வந்து வயது காரணமாகவும் பரம்பரை காரணமாகவும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை வந்து நம்ம வந்து நான் அடுத்து சொல்லக்கூடிய வழிமுறைகளால் தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். இதை வந்து இயற்கையான முறையில் இதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நேச்சுரலாக நடக்குது. சில பேருக்கு 18 வயசில் ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு 25 வயசில் ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு 30, 35, 40 இந்த மாதிரி. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு இறக்கும் வரை அவருக்கு ஃபுல்லாக முடி இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே முடி கொட்டுது. ஸோ இதை வந்து குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும். ரெண்டாவது முக்கியமான காரணம் நிரந்தர முடி கொட்டுதலுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முடி கொட்டுதல் அப்படிங்கிறது. இப்போ ஆண்களுக்கு வந்து முடி கொட்டுற மாதிரி இந்த எம் ஷேப்லலாம் பெண்களுக்கு முடி கொட்டாது, அவங்களுக்கு வேற மாதிரி சிம்டம் இருக்கும். பெண்களுக்கு முடி கொட்டுறதுல வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெண்களுக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிறதுல முதல் விஷயம் ஹேர் தின்னிங், அந்த ஓவரால் முடியோட திக்னஸ் அடர்த்தி நல்லாவே குறைஞ்சி ரொம்ப தின்னாக இருக்கும், மெல்லிசாக இருக்கும். இது முதல் அறிகுறி. அப்புறம் ரெண்டாவது அறிகுறி வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக அங்கங்கே வந்து தலையில் வந்து ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியும், அது வந்து முடி அந்த இடத்துல கொட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பால்டு ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டையை நம்ம பார்க்க முடியும். அந்த சொட்டையை ஏற்படுது அப்படின்னாலே அவங்களுக்கு நிரந்தர முடி கொட்டுதல் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி முடி கொட்டும் போது பிப்பு ஏற்படும் அவங்களுக்கு, தலையில் பிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் அது கொட்டும் போது கொஞ்சம் லைட் வலியை கூட ஃபீல் பண்ண முடியும். இது இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது அறிகுறி, தலை சீவும் போது நல்லா கொத்து கொத்தா முடி வந்து சீப்பில் அப்படியே வந்துடும். ஸோ கொத்து கொத்தா அந்த முடி கொட்டுதல் இருக்குதுனாலே பெண்களுக்கான அந்த முடி கொட்டுதல் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம், ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா. ஸோ இதுதான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிரந்தர முடி கொட்டுதல். அடுத்து மூணாவது காரணம் வந்து பேர்ன்ஸ் சொல்லக்கூடிய தீப்புண். தீப்புண்கள் ஏற்பட்டுருச்சுன்னா இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த ஃபாலிக்கல், இந்த ஃபாலிக்கல் பகுதி வந்து இப்போ தீப்புண்ணால் வந்து எரிஞ்சு போயிடுது. அப்படிங்கும்போது அந்த ஃபாலிக்கலே எரிஞ்சு போயிடுச்சுன்னா திருப்பி முடி முளைக்காது, அதனால தீக்காயம் ஏற்பட்டாலோ, நாலாவது தலையில் அடிபட்டாலோ, ஹெட் இன்ஜுரி ஆனாலோ, அதுவும் இந்த ஃபாலிக்கலையும் சேர்த்து தானே பாதிக்கும். கூரான ஆப்ஜெக்ட் இல்லாமல் மொன்னையான ஆப்ஜெக்டால் நம்ம தலையில் தட்டிட்டாலும் அந்த இடத்துல இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல முடி முளைக்காது. அஞ்சாவதாக இந்த இடத்துல சர்ஜரி, ஏதாவது தலையில் வேறு ஏதாவது கட்டிகள், இன்ஃபெக்ஷன் கட்டிகள் வந்து அதுக்கான சர்ஜரி பண்ணியிருந்தாலும், அந்த கட்டிகளை நீக்கிறதுக்காக வந்து டாக்டர்ஸ் பண்ணக்கூடிய சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல ஃபாலிக்கல் டேமேஜ் ஆயிரும், திருப்பி முடி அந்த இடத்துல முளைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மி. இவை மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன் சொன்னோம் இல்லையா, இந்த பூஞ்சை இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது வந்து திருப்பி நிரந்தர முடி கொட்டுதலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏழாவது விஷயம், அதிர்ச்சிகரமான விஷயம், இப்போ நம்ம டைட்டாக வந்து இந்த முடியை அள்ளி முடிஞ்சு இந்த போனி டெயில்லாம் போடுவாங்க, ரொம்ப டைட்டாக போனி டெயில் போடுறது, டைட்டான விஷயங்கள். ஈவன் ஹெல்மெட் கூட நம்ம டெய்லி அணிஞ்சிட்டு போகிறோம், அது டைட்டாக அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த இடத்துலலாம் அந்த அழுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல காலப்போக்கில் அந்த இடத்துல இப்படி டெய்லி டெய்லி நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கிறோம் அப்படின்னா காலப்போக்கில் இந்த ஃபாலிக்கெல்லாம் டேமேஜ் ஆயிருங்க. நம்ம அதனால் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது என்றைக்குமே முடிக்கு ரொம்ப அதிகமான அழுத்தம் கொடுக்கக்கூடாது. தலைக்கு குளிக்கும்போது கூட ரொம்ப அப்படியே பிடிச்சி மருத்துவ பிரச்சனைகளிலேயே மிகவும் சிக்கலான கடினமான ஒரு விஷயம் இந்த முடி கொட்டுதல் அப்படிங்கறத ட்ரீட்மெண்ட் பண்றது தான். பட் அதுக்கு சில எளிமையான சில தீர்வுகள் மட்டும் நான் இப்ப சொல்றேன். இப்போ முடி கொட்டுதல்ல ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, நம்ம முடிய ஆரோக்கியமா ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறதுக்கு நம்ம டெய்லி உபயோகிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா ஷாம்பு அப்படிங்கிறது தான் நம்ம டெய்லி நம்ம முடியோட அழுக்குகளை நீக்கி அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு முடி கொட்டுதல்
அப்படின்னா நம்ம கரெக்டான ஷாம்பு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஷாம்புவை பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஷாம்பு இருக்குது, கண்டிப்பாக பேரை நான் சொல்லவே கூடாதீங்க. ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சோடியம் லாரில் சல்ஃபேட் எஸ்எல்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் லாரட் சல்ஃபேட், பாரபென், பாலியெத்திலின் கிளைகால் பிஇஜி, டைமெத்திகோன், ட்ரை எத்தனாலமின். இந்த கெமிக்கல்லாம் எதுக்கு உங்கள் ஷாம்புவில் இருக்கும் அப்படின்னா, உங்கள் முடியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஷாம்புவில் சேர்க்கப்படலை. ஷாம்புவோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாம்புவோட ஆயுட்காலம், இன்றைக்கி நீங்கள் ஷாம்பு தயாரிச்சிங்கன்னா உடனே ரெண்டாவது நாளே விற்றுடுமா ஷாம்பு. நாம் வந்து ஒரு சைக்கிள் ஷாம்பு தீர்ந்த அப்புறம் தான் அடுத்த சைக்கிள் வாங்குவோம். அதனால் இந்த ஷாம்புக்கள்லாம் கிட்டத்தட்ட 6 மாதங்கள்லேருந்து ஒரு வருடம் வரை கெடாமல் இருக்கணும். ஸோ அது கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய கெமிக்கல் தான். நீண்ட காலமாக இதை யூஸ் பண்ணும்போது இது நம்ம முடிக்கு நல்லது இல்லை, நம்ம முடியை டேமேஜ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஷாம்பு பாட்டில் எல்லா பாட்டிலையுமே அதில் இருக்கிற கெமிக்கல் கம்போசிஷனில் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு. நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். பொதுவாக குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்புகளில் வந்து இந்த கண்டென்ட்லாம் அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஓரளவு நேச்சுரலுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாம்புகள் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம இருக்கவே இருக்குது, நம்ம நேச்சுரல் ஷாம்பு ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், டெய்லி கேர் நம்ம ஹேருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் எண்ணெய். இந்த கோகோனட் ஆயிலுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கு. ரெகுலராக நீங்கள் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா நல்லது தான். ஏன்னா நம்ம மண்டேல அப்ளை பண்ணும்போது அதை அப்ளை பண்ணும்போதே ஒரு ஸ்லைட் மசாஜ் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மசாஜிங் கொடுக்கும்போது நம்ம ஹேர் ஃபாலிக்கல், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹேர் ஃபாலிக்கல் தூண்டப்படுது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபாலிக்கல்லாம் தூண்டப்பட்டுச்சுன்னா ஸோ அந்த இடத்துல முடி வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மூணாவது விஷயம், நம்ம ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தோல் பகுதி, நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் தோல் பகுதி தான் ஸ்கால்ப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கால்ப் பகுதியில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஹேர் ஃபாலிக்கலுக்கு, இந்த ஹேர் ஃபாலிக்கலை நம்ம ரெகுலராக தூண்டணும்னா அதுக்குரிய ஒரு எக்ஸசைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு, பட் இதுக்கான பெனிஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கால்ப் பகுதியை தூண்டக்கூடிய எக்ஸசைஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து நம்ம கண்களை நல்லா மேலே தூக்கி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் மேலே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சுருக்கம் தெரியுது அப்படிங்கிறது நல்லா மேலே வரைக்கும் போகும், நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா மேலே தூக்கணும். நம்ம தோல் பகுதி மண்டையோட இந்த முன் தோல் பகுதி நல்லா மேலே தூக்கும்போது நம்ம மண்டை ஃபுல்லாக ஒரு சிமுலேஷன் கிடைக்குது. இது மொதல் எக்ஸசைஸ். அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னென்னா, நம்ம புருவ ரெண்டையும் வந்து முடிஞ்சளவு உள்பக்கமாக இப்படி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த சைடில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் வந்து ஸ்கால் பகுதிகள்லாம் வந்து நல்லா தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மேலே பார்க்குறதும் சைடில் இருந்து புருவத்தை குவிக்கிறதும் ஆக இந்த இரண்டு எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தானே தெரியும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஸ்கால்புக்கு நல்லது, ஹேர் ஃபாலிக்கலுக்கு நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மசாஜிங் அந்த ஹேர் ஸ்கால்புக்கு வந்து ஒரு மசாஜிங் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கையோட ஃபிங்கர் டிப்பு, இந்த கை நுனிகள் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபிங்கரோட எண்டு தான் யூஸ் பண்ணணும். இதை வச்சு ரெகுலராக மைல்டு ப்ரெஷரோட ஸோ இப்படி ஹெட் மசாஜ் கொடுக்கும்போது சர்க்குலர் மோஷனில் கொடுக்கணும் நீங்கள். அதாவது இப்போ ரவுண்டாக வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜிங் கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், இப்படி மசாஜிங் பண்ணணும்னு. அந்த சர்க்குலர் மோஷனுங்கிறது உங்கள் கை விரல்களை வச்சு பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து ஹெட் மசாஜர் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கையே நம்ம கையே நமக்கு உதவி எடுத்து அழகாக ஜாலியாக இது மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்க்குலர் ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணணும். மைல்டு ப்ரெஷர் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழுத்தி பிடிச்சி பண்ணோம்னா ஃபாலிக்கல் டேமேஜ் ஆயிரும். நம்மளோட நோக்கம் என்னென்னா இங்கே இருக்கிற ஃபாலிக்கலில் ஸ்டிமுலேட் ஆகணுங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மசாஜிங் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபாலிக்கலுக்குலாம் ரத்த ஓட்டம் கிடைக்குது, இந்த ரத்த ஓட்டம் மூலமாக தான் சத்துக்கள் கிடைக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது தான் உங்களோட வேலை, அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு லைட்டாக சூடாகிறத உங்கள் மண்டை லைட்டாக சூடாகிறதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கால்ப் ஸ்டிமுலேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நாலாவது பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஸ்கால்ப் மசாஜிங் வந்து ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அப்படிங்கிற அளவில் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் ஸ்கால்ப் எக்ஸசைஸும் நான் சொல்லிக் கொடுத்தது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு டைம் கிடைக்கும் போது டெய்லி பண்ணுங்கள். ஐந்தாவது விஷயம் உணவு, என்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த உணவுகளில் வந்து எல்லா போஷாக்கும் எல்லா வைட்டமின் மினரல் சத்துக்களும் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், ஸோ என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு 6 விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெஷ்ஷான பழங்கள், தானியங்கள், நட்ஸ் வகைகள், பால், காய்கறிகள், நான்வெஜ். ஸோ பல வகைகளில் முதல் விஷயம் திராட்சை, சாத்துக்குடி, எலுமிச்சை போன்ற வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள். இதனால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுக்கு தெரியும் வைட்டமின் சி இந்த பழங்களில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது கொலாஜன்கிறது ஒரு புரோட்டீனு. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம முடி வந்து கெராட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனால் ஆனது. ஸோ அதனால் இந்த கொலாஜன் அப்படிங்கிறது இந்த வைட்டமின் சி இந்த கொலாஜன் உற்பத்தி ஆகிறதுல ரொம்ப உதவி பண்ணுது. அதனால் வந்து இந்த பழங்கள் வந்து நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு இரும்பு சத்து தேவைன்னு சொன்னேன். ஸோ அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு, நம்ம உடம்பு உரியறதுக்கு விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த வகையிலையும் இந்த பழங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து தானியங்களில் இந்த பீன்ஸ் வகைகள், இந்த பீன்ஸ் வகைகள் கருப்பு பீன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இதில் அயன் அப்படிங்கிற ஒரு தாது, அப்புறம் பயோட்டின், அப்புறம் ஜிங்க்கு, ஸோ இந்த மாதிரி மினரல்கள் வந்து இந்த பீன்ஸ் வகைகளில் அதிகமாக இருக்குது. அதனால் பீன்ஸ் வகைகள் நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து நட்ஸ் வகைகள், நட்ஸ் வகைகளில் வந்து முக்கியமாக ஆல்மண்டு, அதாவது பாதாம்னு சொல்லக்கூடிய பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற இந்த நட்ஸ் வகைகளில் முக்கியமான சில சத்துக்கள் இருக்குது. வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. வைட்டமின் பி சத்து மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் வகை, இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் எண்ணெய் வகைகளும் இந்த நட்ஸ், பாதாம், பிஸ்தா போன்ற முந்திரி நட்ஸ் வகைகளில் இருக்குது. ஸோ அதனால் இந்த நட்ஸ் நம்ம தாராளமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயங்கள், அதாவது சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதைகள், ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு அப்படின்னு சொல்லிட்டு சில சீடு விதை வகைகள் வந்து நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. இப்போ ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு அப்படின்ட்டுலாம் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, முடிஞ்சால் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து பால் வகைகள் கண்டிப்பாக நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, பால் வகைகள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து காய்கறிகள், காய்கறிகளில் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் கீரை வகைகள், ஸ்பினாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், இந்த சக்கரவள்ளி கிழங்கு, கீரை வகைகள், இது இரண்டுலேயுமே முடிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது இரும்பு சத்து, அயன் சொல்லக்கூடியது, அப்புறம் ஃபோலேட்டு, அப்புறம் வைட்டமின் சத்துக்கள், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி சத்துக்கள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இரண்டு வகைகள், காய்கறி வகைகளில் இருக்குது, சர்க்கரை வகைகளையும் கீரை வகைகள்லையும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நான்வெஜ் வகைகளில், நான்வெஜ் வகைகளில் முடிக்கு தேவையான நம்பர் ஒன் உணவு முட்டை. முட்டையில் வந்து பயோட்டின் அப்படிங்கிற ஒரு புரத சத்து இருக்குது. இந்த பயோட்டின் வந்து இந்த கெரட்டின் அப்படின்னு முடி உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது முட்டையில் இருக்கக்கூடிய பயோட்டின். அடுத்து நான்வெஜ்ஜில் கெளுத்தி மீன்கள், அதாவது ஃபேட்டி ஃபிஷ், இந்த கொழுப்பு சத்து அதிகம் உள்ள மீன்கள். ஸோ இந்த வகை மீன்கள்லாம் என்ன இருக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கெளுத்தி வகை மீன்களும் முட்டையும் நம்ம உணவில் எப்போவுமே எடுத்துக்கணும். இது வந்து நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் மற்ற நான்வெஜ்களும் வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது தான், மற்ற எல்லா நான்வெஜ்ஜுமே. ஸோ அதையுமே நம்ம ரெகுலராக வாரம் ஒரு முறை அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸோ இவ்வளோ தூரம் உணவு என்னென்ன குறிப்பாக இந்தந்த உணவுகள் எடுக்கணும்னு நான் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த வைட்டமின் மினரல் சத்துக்கள்லாம் வந்து குறையுது, அதனால் முடி கொட்டுதல் ஏற்படுதுன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் டெஸ்ட்டு கூட எடுக்க வேணாம், உணவுகள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இவ்வளவு தூரம் குறிப்பான சில உணவுகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டெம்பரரி ஹேர் லாஸ், தற்காலிக முடிவு தருவா கண்டிப்பாக உங்களால் கம்மி பண்ண முடியும். கடைசியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த தற்காலிக முடி உதர்வு, இது வந்து திருப்பி முடி முளைக்க வைக்கிறதுக்கு மினாக்சிடில் அப்படிங்கிற மருந்து பரவலாக இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுல சில சைடு எஃபெக்ட்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினாக்சிடில் வந்து முக்கியமாக ஆண்மைத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால் இப்போது கல்யாணமாக ஆக போகிறவங்க நம்மளுக்கு முடி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக உடனடியாக மற்ற நான் சொன்ன முதல்ல சொன்ன
மற்ற விஷயங்களை ட்ரை பண்ணாமல் நேராக இந்த மருந்துக்கு வந்துடாதீங்க. வந்துட்டீங்கன்னா இதோட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆண்மை குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக வேண்டி முடி வளர வைக்கிற பேர் வெளியின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிற கஷ்டப்படக்கூடாது. இந்த சைடு எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் ரத்த கொதிப்பு உள்ளவங்களும் இந்த மினாக்சிடில் மருந்து யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸாக நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது மினாக்சிடிலுக்கு. ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதை, தேவையான நேரத்தில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அதிரி நிரந்தர முடி உதிர்வுக்கும் வந்து முடி கொட்டுதலுக்கும் ப்ரொபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினாஸ்டிரைடு மாத்திரைகள் அப்ரூவ் பண்ணப்பட்ட மாத்திரைகள். ஆனால் இந்த ஃபினாஸ்டிரைடு மாத்திரைகளும் வந்து நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. இதுக்குமே ஆண்மை தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது, வேறு பிரச்சனைக்கு இது கொடுப்பாங்க. ஆக மாத்திரைகள் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுக்கவே முடியாது. டாக்டர் உங்களுக்கு டிசைட் பண்ணுவார் உங்களுக்கு இந்த மருந்து தேவையா இல்லையாங்கிறத, கண்டிப்பாக உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். அப்புறம் இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது இல்லையா, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இதெல்லாம் வந்து இயற்கையான விஷயங்கள் இல்லை, செயற்கையான முறையில் நம்ம பண்ணுறது. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது, ஸ்கால்ப் சர்ஜரி, மைக்ரோ நீட்லிங், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக நான் உள்ளே போய் பார்க்கல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சுக்கோங்க. பெஸ்ட்டு ஒரு விக் வச்சுட்டு கூட நீங்கள் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஸ்கால்பை தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணி அங்கே இருக்கிற செல்களையெல்லாம் டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ கடைசியாக நம்ம ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஷாம்பு, ஜென்டிலான ஒரு ஷாம்பு, நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஷாம்பு தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹெட் பாத் அப்படின்னு தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கலாம். ஸோ அப்படி அப்போ தான் வந்து தலையில் அழுக்கு சேராமல் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி தலைக்கு குளித்ததுக்கப்புறம் நம்ம டவல் யூஸ் பண்ணி இந்த தேய்க்காமல் அதை வந்து பேட்டிங் ட்ரை அப்படின்னு சொல்கிற மாதிரி தலையை எப்படி லைட்டாக தட்டி விட்டு இந்த மாதிரி நம்ம ஹேரை ட்ரை பண்ணி விடணும். ஹேர் டவல் யூஸ் பண்ணி லைட்டாக அதை ஒத்தி எடுக்கணுமே தவிர போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சா ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி உங்களோட தலையை வந்து காய வைக்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹேர் ஸ்டைலிங்கில் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம், ஹீட்டட் காம்னு சொல்லக்கூடிய சூடுபடுத்தப்பட்ட சீப்பு, ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறோம், ஹேர் கலரிங் யூஸ் பண்ணுறோம், ப்ளீச்சிங் த ஹேர், ஹேர் ப்ளீச் பண்ணுறோம், ரிலாக்ஸர், போம் அப்படின்னு நிறைய கெமிக்கல் வகைகள், நிறைய மிஷின்கள் இருக்குது நம்ம ஹேரை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு டெம்பரரி விஷயமாக தான் இருக்கணும், ரெகுலராக நம்ம பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம பண்ணும்போது அந்த மிஷினோட செட்டிங்ஸை வந்து எப்போவுமே லோவாக வச்சுக்கணும். இப்போ ஹேர் ட்ரையர் இருக்குன்னா லோ, மீடியம், ஹைன்னு இருக்கும். அந்த லோ செட்டிங்ஸ்லேயே முடிஞ்சளவு வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். முடிஞ்சளவு இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நாளடைவில் வந்து இது ஒரு பர்மனன்ட் டேமேஜ் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ்லாம் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில உபயோகமான தகவல்களோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.